எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வர்மாலட்சுமி வந்து நின்ற குளத்தில் வந்து எப்படி புடவை கட்டுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து மனை கட்டிக்கலாம். மனைக்கு வந்து ரெண்டு குடங்களுக்கு வந்து ஏற்கனவே கட்டின மாதிரி வந்து இது கட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து குச்சிங்களை கட்டிக்கலாம். குச்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கால் எடுத்துக்கலாம். கால் எடுத்து வந்து இந்த குச்சியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு காலும் கட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக இன்னொரு நூல் எடுத்து கட்டிக்கலாம். மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கலாம். முதல் கட்டிக்கலாம். த்ரெட் கட்டி நம்ம வந்து இந்த புடவை வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு மடித்து நம்ம வந்து இந்த த்ரெட்டு மேலே போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கட்டை கட்டிக்கலாம். டைட்டை கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வந்த பிறகு இந்த ஷேப்பை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கிற மாதிரி புடவை எடுத்தால் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம வந்து இந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி இது வந்து நம்ம வந்து பாதியை மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பாதியை மடிச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குண்டு ஊசி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பார்டர் வந்து காலக்கிட்ட வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபிட்னஸ்க்காக இந்த போர்ஷனில் வந்து ஒரு குண்டு ஊசி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த காலக்கட்டை வந்து ஒரு குண்டு ஊசி போட்டுக்கலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற புடவை வந்து கால் கீழ் பாகத்துலேருந்து புடவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துன பிறகு ஒரு சைடு பார்டர் எடுத்துக்கலாம். ஒரு சைடு பார்டர் எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து குண்டு ஊசி போட்டுக்கலாம்.
புடவை எடுத்து நம்ம இந்த குச்சிக்கு நடுவில் இருந்து வீசிட்டு இந்தாண்ட பக்கத்தை இசுத்துக்கலாம். அப்புறம் இந்த காலுக்கு வந்து இந்த பாகத்துலேருந்து ஒரு குண்டூசி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பார்டர் வந்து பார்டர் தெரியற மாதிரி வந்து நம்ம வந்து இந்த சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்டர் வந்து காலுக்கிலிருந்து இப்படி வரணும். அதே மாதிரி இது வந்து எக்ஸ் ஷேப்பில் போகணும். இப்போ வந்து அந்த புடவை வந்து நம்ம வந்து பின்பாகத்துலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்டர் வர மாதிரி பார்த்துட்டு இந்த கவரில் வந்து நம்ம இந்த புடவை வந்து சொருகி விட்டுடலாம். அப்போ வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து இந்த வெல்வெட் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம அந்த முந்தானை பாகத்தை வந்து முன்பக்கம் எடுத்துக்கலாம். முன்பக்கம் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடுப்பு பாகத்தில் வந்து சேர்த்து விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து நகைகளை சாத்திக்கலாம். இப்போ வந்து வரமாலட்சுமி வந்து நின்ற குளத்தில் வந்து மடிச்சாரில் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.